கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள். எனது அப்பா ஒரு நாட்டு வைத்தியர். அவர் நாட்டு சிகிச்சை மூலம் நிறைய பேர் பலன் பெற்றிருக்கின்றனர். அவர்கள் வாழ்த்தும்போது நாங்களெல்லாம் அப்படி மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த வாழ்த்துதல்னால தான் இன்று நாங்கள் எல்லோரும் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம். இப்போது ஒரு சிறிய மருந்து. இப்போ பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் இது கணையம் கணக்காய்ச்சல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு 5 வயசுக்கு மேல், ஒரு 3 வயசு, ஒரு 7-8 வயசு வரைக்கும் இந்த காய்ச்சல் ராத்திரி ராத்திரி வரும். நல்ல காய்ச்சலாக இருக்கும். அந்த பிள்ளைகளை பார்த்தா எலும்பும் தோலுமாக இருக்கும். பகல ஒன்றுமே சாப்பிடாது, எது கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு போயிடும். அதுக்கு ஒரு சிறந்த மருத்துவம் மருந்து இருக்கு. என்னன்னா நமக்கு தெரிஞ்சது தான், இந்த விஷ்ணு கிராந்தின்னு சொல்லுவாங்க, நீல பூ பூத்துட்டு அங்கங்கே கிடங்கும். இந்த நேரத்தில் நிறைய காணலை நாம். அப்புறம் அடுத்தபடியாக பற்படாகம், அதை கொச்ச மொழியாக பப்டாப்புல் பப்டாப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையில் பற்படாகம். இந்த இரண்டையும் ஒரு கைப்பிடி எடுத்து நன்றாக கழுவி ஒரு துண்டு இஞ்சி அதையும் சதைச்சி ஒரு 2 டம்ளர் தண்ணி அதில் ராத்திரி வேளையில் வேக வைக்கணும். அப்படியே அடுப்பில் போட்டு கொதிக்க வைக்கணும். அது நல்லா கொதித்து வெந்து போய் கிடக்கும். காலையில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த நீரை, இப்போ 2 டம்ளர் வச்சோம்னா 1 டம்ளர் இருத்து அதைய அப்படியே குடிச்சிடலாம். கசப்பு ஒன்றும் இருக்காது. ஆனால் பிள்ளைகள் வந்து ஒரு மாதிரி பண்ணும், ஐயே அங்கோ நல்ல மருந்து. இதை ஒரு 3 நாள் குடித்தா போதும். காலையில் காலையில் நல்ல பலன் கிடைக்கும். அந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி இந்த கழுத்துலாம் சின்ன சின்ன கட்டி போல் உருளை போல் கிடக்கும், ஆனால் அதெல்லாம் போயிடும் இந்த நோய்க்கு. நல்ல கண்கண்ட மருந்து பிள்ளைகளுக்கு செய்து பாருங்கள், கைமேட பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.